என்னம்மா சாப்பாடு? வணக்கம், வெல்கம் டு என்னம்மா சாப்பாடு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ரெசிபி. என்னென்னு பார்த்தீங்கன்னா கேக் பண்ண போகிறோம். இது என்ன கேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரட் கேஷ்யூ டேட்ஸ்லாம் போட்ட ஒரு கேக்கு. ரொம்ப ஹெல்த்தியான கேக்கு, நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். வாங்க, இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது பண்ணுறதுக்கு கேரட் நல்லா துருவி எடுத்துக்கோங்க, நம்ம கிரேட் பண்ணி துருவி எடுத்துக்கோங்க. இது பார்த்து ரெண்டு கேரட் இருக்குது, நல்லா துருவி எடுத்துக்கோங்க அந்த கேரட்டை. ஸோ இப்போ நம்ம கேரமலைசேஷன் பண்ண போகிறோம் சுகரை. அதுக்கு 1/2 கப் சர்க்கரையை 1/4 கப் தண்ணி ஊற்றி நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிங்கன்னா நல்லா ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகிரும் சர்க்கரை. கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா நல்லா ப்ரௌன் கலரில் கேரமலைசேஷன் ஆயிரும். ஸோ மெஷரிங் கப் யூஸ் பண்ணி பண்ணால் கரெக்டாக பண்ணிடலாம் நம்ம. இப்போ 1/2 கப் சர்க்கரைக்கு 1/4 கப் சுடு தண்ணி ஊற்றியிருக்கேன். பார்த்திங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகி ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகிட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா தேன் கலரில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனோம்னா அதுக்கு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சுடு தண்ணியே ஊற்றி கொஞ்சம் நேரத்துலேயே அந்த பபுள்ஸ்லாம் ஸ்டாப் ஆகி நல்லா லிக்விட் ஆகிரும். இந்த மாதிரி ஆனோன்னு 1 மினிட்டில் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம கேக்குக்கு சுகர் போடணும். அந்த சுகர் பார்த்திங்கன்னா 1/4 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். அதில் 1 இன்ச் பட்டை போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் 1/4 கப் அளவுக்கு தயிர் கெட்டி தயிர் எடுத்துக்கோங்க. 1/4 கப்பு சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கோங்க. நம்ம எக்லெஸ் கேக் பண்ணுறதுனால தயிரும் எண்ணெயும் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்த 1/4 கப் சர்க்கரையும் 1 பீஸ் பட்டையும் ஆட் பண்ணி பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அது நல்லா சளிச்சு இந்த எண்ணெய் அந்த எண்ணெய் இதில் ஊற்றிக்க சளிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ சளிக்கிறதுனால அந்த பட்டை எல்லாம் பீஸாக இருந்துச்சுன்னா அதை நம்ம சளிக்கிற போது அப்புறம் மேலே ஸ்டாப் ஆகி நின்றுருக்கோம். இந்த மாதிரி நல்லா சளிச்சு எடுத்துருங்க. ஸோ இது நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பீட்டர் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம விஸ்கை வச்சு நல்லா கலந்துக்கலாம். அதை இதெல்லாம் நல்லா ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட 1 கப் மைதா மாவு ஆட் பண்ணுறேன். எல்லாத்தையுமே சளிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மிக்சிங் ப்ரொசீஜர் பார்த்திங்கன்னா கட் அண்ட் ஃபோல்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு ரவுண்ட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணணும். நம்ம கேரமலைஸ் பண்ணி வச்சுருந்த சுகர் சிரப்பு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக கொஞ்சமாக ஆற வச்சுட்டு அது இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது கலர் கொடுக்கும் கேக்குக்கு. அப்புறம் அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும் நமக்கு. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா பீட் பண்ணிங்கன்னா நல்லா திக்னஸ்ஸான ஃப்ளஃபியாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் விஸ்கை வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு துருவுன கேரட் ஆட் பண்ணிக்கோங்க. டேட்ஸ் நல்லா சின்ன கட் பண்ணி அதை 1/2 கப் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு டேட்ஸ் நிறையா பிடிக்கினா 1 கப் கூட ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பும் 1/2 கப் ஆட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க சின்ன சின்னதாக. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் நம்ம கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிட்டிங்கன்னா நல்லா மாய்ஸ்சராக இருக்கும். நம்ம கேக் பார்த்திங்கன்னா சாஃப்டாகவும் நல்லா மாய்ஸ்டாகவும் இருக்கும். நம்ம டின்னில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி ஃபுல்லாக டஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா அது மேலே மைதா மாவு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணி அதை நல்லா ஃபுல்லாக டஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. டஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கேக் பேட்டரை அந்த டின்னில் ஆட் பண்ணிக்கோங்க.
இந்த கேக் பேட்டர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். ஸோ அதில் அந்த மாதிரி டேப் பண்ணியிருந்தீங்கன்னா உள்ளே இருக்க ஏர் பபிள்ஸ் எல்லாம் வெளியில் வந்துடும். ஸோ தட்டி லைட்டாக தட்டிடுங்க. அதை பேனை ஏற்கனவே ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் 5 நிமிஷமாக. கீழே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு ஸ்டாண்ட் வச்சு 5 நிமிஷம் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இந்த கேக் பேட்டரை எடுத்து உள்ளே வச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியமில் 45 மினிட்ஸ்லேருந்து 1 மணி நேரம் கூட ஆகலாம் கேக் ரெடி ஆகிறதுக்கு. ஸோ க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. பார்த்திங்கன்னா நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம டீமோல்ட் பண்ணிக்கலாம் கேக்கை. நல்லா ஆறினதுக்கப்புறம் தான் நீங்கள் அதை எடுக்கணும். அப்போ தான் கரெக்டாக நம்ம கேக் வெளில வரும். இந்த கேக் பார்த்திங்கன்னா சூப்பராக வெளில ரெடியாகி வந்துடுச்சு. நம்ம ஹெல்த்தியான கேரட் டேட்ஸை கேஷ்யூ நட் கேக் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான கேக் ரெசிபி இது. இந்த கிறிஸ்மஸ்க்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது இது. இது பார்த்திங்கன்னா நம்ம ப்ளம் கேக் மாதிரியே தான் இருக்கும். நல்லா மாய்ஸ்டாக சூப்பராக சாஃப்டாக இருக்கும். இதில் நீங்கள் விருப்பப்பட்டால் ட்ரை கிரேப்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். டேட்ஸு கேஷ்நட்டோட சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான கேக் ரெசிபி தான் அது. எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.